தீபாவளியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. பஞ்சாப் மாநில விவசாயிகளுடன் மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், நரேந்திர சிங் தோமர் பேச்சு. வேளாண் சட்டங்கள் தொடர்பான சந்தேகங்களுக்கு விளக்கம். ஜம்மு காஷ்மீரில் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் அத்துமீறல். இந்திய ராணுவத்தின் பதிலடி தாக்குதலில் பாகிஸ்தான் வீரர்கள் 8 பேர் பலி. பதினாறாம் தேதிக்கு பிறகும் தமிழ்நாடு கர்நாடகா இடையே அரசு மற்றும் தனியார் பேருந்து போக்குவரத்து சேவை தொடர்ந்து இயங்கும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழகத்தில் இன்று கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 2000க்கும் கீழ் குறைந்துள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல். தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.